கிட்டத்தட்ட ஒரு 15-லேருந்து 20 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. பொட்டேட்டோஸு, வெஜிடபிள்ஸு, எல்லாரும் வந்து சூப்பரான டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. இந்த பாருங்க எப்படி சாப்பிட்றது. இது வீட்டுக்கு போயிட்டு ஹவு டு ஈட் நூடுல்ஸ்ன்றது தான் முதல்ல வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ண முடியும். ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம நெதர்லாண்ட்ஸில் ரோட்டர்டாம் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடையாது, இன்னைக்கு வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்திருக்க ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து எல்லோ ரிவர். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 2 வாரமாக இன்ஸ்டாகிராமு டிக்டாக்லலாம் பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. ஏன்னா இவங்க வந்து இந்த ஹேண்ட்புல் நூடுல்ஸ், அதாவது கையிலேயே செய்கிற நூடுல்ஸ் தான் வந்து இவங்களோட டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம், டச்சு கஸ்டமர்ஸு ப்ளஸ் வந்து நிறைய இந்தியன் கஸ்டமர்ஸு, நிறைய மலேசியன் கஸ்டமர்ஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம நூடுல்ஸ் வந்து கடையில் வாங்குகிறோம். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா ஏதாவது மிஷின் கிஷின் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை வந்து கையில் ரெடி பண்ணுவாங்கன்றது எனக்கு தான் தெரியுது. ஃபஸ்ட்டு பெரிய பஞ்சாக ரெடி பண்ணிக்கிறாப்புல, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறாப்புல. சூப்பர். அதே மாதிரி எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து நூடுல்ஸை கொதி வைக்கிற தண்ணி, ப்ளஸ் வந்து நிறைய சாசஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. மக்களே, பாஷை தெரியாமல் ரொம்ப இதுவாகிடுச்சு. அவங்க நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஓனருக்கு ஃபோன் போட்டு, என்ன ஐயா நான் வரேன்னு சொன்னேன் இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க. ஸோ இதுதான் மெனு கார்டு மக்களே. பீஃப் நூடுல்ஸு, பீஃபு, ஷ்ரிம்ப் இருக்குது, அதுக்கப்புறம் மின்ஸ்டு மீட் இருக்குது, ஃப்ரைடு சிக்கன் இருக்குது, எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் நூடுல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி தராங்க. ஸோ ப்ரைஸும் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-லேருந்து 20 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. பொட்டேட்டோஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ரைஸும் கொடுக்குறாங்க. சைனா ஃபுட்டுக்கு வந்து காரம் சொல்லவே தேவையில்லை, கலக்கி எடுப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் மக்களே. பட் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உட்காரலாம், ஃபுல் ஹவுஸாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி நாத்திக்காமல், நாத்திக்காமல் யூஸ்வலாக ஃபுல்லாக தான் இருக்கும். பட் யூஸ்வலாகவே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லோரும் வந்து சூப்பரான டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க, பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. அதேமாரி கவுண்டர் வந்து எப்போவுமே பயங்கர பிஸியாக இருக்கு. ஃபைனலி நம்ம ஃபுட்டு வந்துருச்சு. நம்ம தளபதி தான் போய் கலெக்ட் பண்ணுறாப்புல. அவர் வந்து பீஃப் வேணும்னு சொல்லி பீஃப் வாங்கினாப்புல. எனக்கு சிக்கன் ஒன்று கேட்டேன்,
வாங்கிட்டா தளபதி. ஸோ மக்களே, ஃபைனலி மெனு வந்துருச்சு. நான் வந்து இந்த ஹேண்ட்மேட் நூடுல்ஸ், ஹோம் ஹேண்ட் புல்டு நூடுல்ஸ், அது கூட வந்து ஃப்ரைடு சிக்கன் ஆர்டர் பண்ணேன். நண்பர் வந்து மின்ஸ்டு மீட் ஆர்டர் பண்ணாப்புல. ஸோ ரெண்டு ஐட்டம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸு ப்ளஸ் பாயில்டே கூட கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணாமா? இதுவரை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஐயோ, என்னப்பா வந்துனே இருக்கு. உன்னை பெண்ணு நூடுல்ஸ் சாப்பிட்டுருந்தா தானே தெரியும். சின்ன நூடுல்ஸ் தான் கொடுங்கடா, நான் இந்த நூடுல்ஸ் சேர்த்துட்டீங்க. காமெடியாக இருக்கு. கையில் எடுத்து சாப்பிட்லாமா? இது இது எப்படி பார்த்துட்டுருது? நூடுல்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் இது எப்படி போடுறதுன்னு தெரியல. மக்களே, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் இதை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஃப்ரைடு சிக்கனோட அட்டகாசமாக இருக்கு. சிக்கன் கூட சூப்பர் ஸ்பைசி. இந்த பாருங்கள் எப்படி சாப்பிட்றது இது. இது வரையும் இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் நான் சாப்பிட்டதே இல்லை. நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போனால் கூட முதல்ல ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன மந்திரம் பண்ணானுங்கன்னு தெரில, சூப்பராக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் ஒரு பொண்ணு இது, அதான் அடிக்கடி நான் பேசுறது கம்யூனிகேஷன் சரியில்லை. மற்றபடி இந்த கடையில் எல்லா விஷயமும் A1. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு சாஸு, இவங்களுக்கு உண்டான சாஸ் வச்சுருக்காங்க. பட் சிக்கன் வந்து போனோட சிக்கன் வந்து நல்லா அந்த ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஒரு கறி பண்ணுவோம் இல்லையா, அந்தமாரி சிக்கன் பண்ணிவிட்டு அதை வந்து நூடுல்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சாஸ்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் பப்ரிக்கா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. வெறும் நூடுல்ஸ் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் இல்லை, ஒரு பப்ரிக்கா கூட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. தளபதி, அந்த நூடுல்ஸும் சாப்பிட்டு தளபதி சாப்பிட்டு சொல்லு. ஐயாவோட டிஷ் தான் இன்னும் அமக்கலமாக இருக்குது. ப்ளஸ் பீஃபை வந்து கொத்துக்கறி மாதிரி போட்டு அது கூட கொஞ்சம் க்ரீனு ப்ளஸ் நூடுல்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம நூடுல்ஸை சாப்பிட்றதுக்காக கத்திரிக்கோல் எடுத்துனர் சொல்லியிருக்கேன், கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இவங்க கத்திரிக்கோல் எடுத்துனர் அந்த மாதிரி தெரில, கையிலேயே நல்லா தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கையிலேயே நூடுல்ஸ் சாப்பிட்ற முதலாளி நம்மள தான் இருக்கும். உன்னை கேட்டால் கையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அட்ராஸ் யூஸ்வலாகவே இந்த மாதிரி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகும்போது வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா நம்ம போன வாட்டி வந்து ஒரு தவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம், இந்த சூப்பில் போட்டு குடிப்பாங்க. அது சாப்பிட்ட உடனே எனக்கு நைட்டெல்லாம் வந்து அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஏந்துக்கவும் இல்லை. அது அவங்க மேலே தப்பா இல்லை, என் உடம்பு சரியில்லையான்றது தெரில. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு நீச்சு நாத்தடிக்கும் அவங்களோட ஃபுட்டில். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு பயத்தோடு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஃபுட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸ்பைஸியாக இருக்கட்டும், இவங்க அந்த பண்ணுற ஒரு கிளீனினஸாக இருக்கட்டும், அதை சர்வ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உணவு ட்ரை பண்ணோம், ஃபேமிலியோடு வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு மீல் 15 ரூபா கூட அந்த வெஜிடபிள்ஸு பாயில்டு எக்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசனபிள் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போய்ட்டு ஹவு டு ஈட் நூடுல்ஸுன்றது தான் முதல்ல வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ண முடியும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த டேபிளை பார்த்தீங்கனாலே தெரியும். பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, அதேமாரி கூட்டமும் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இவங்க காரம் போடுறேன்னு சொல்லிட்டு ஓவராக காரத்தை கொட்டிடுவாங்க, இல்லைனா உப்பு சப்பே இல்லாமல் சப்புன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட்ட ரெண்டு டிஷ்ஷுமே அந்த சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வித் நூடுல்ஸ்னு ஒன்று சாப்பிட்டேன், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே
எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. இன்னும் அந்த சாஸெல்லாம் அதிகமாக ஊற்றி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே.